ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போற தகவல், ட்விட்டர்ல வந்து ட்வீட் பண்றவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். ட்விட்டர்ல வந்து வார்த்தைகளோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்களா, வந்து 140 கேரக்டருக்குள்ள நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து சொல்லிடுறோம். ஸோ இதுதான் வந்து ட்விட்டரோட ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு தர்ம சங்கடமான விஷயமும் வந்து இதுதான். ஏன்னா வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பெருசா இருக்கும், அதை வந்து ஷார்ட் பண்ணி வார்த்தைகளை சுருக்கி 140 வந்து நம்மளால சொல்ல முடிஞ்சா மட்டும்தான் வந்து அந்த ட்விட்டே வந்து ஷேர் ஆகும். அப்படி இல்லைன்னா ஷேர் ஆகாது. உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து பல பயனாளர்கள் வந்து ஒரு டிராபேக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்விட்டரும் வந்து இதை கன்சிடர் பண்ணி சோதனை முயற்சியா வந்து வார்த்தைகளோட எண்ணிக்கையை வந்து டபுள் ஆக்கி இருக்காங்க. அதாவது 140 கேரக்டர்ல இருந்து 280 கேரக்டரா வந்து மாத்திருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து வரவேற்க வேண்டிய விஷயம்தான். பல பயனாளர்கள் வந்து இதுக்கு ஆதரவு அளிப்பாங்க அப்படின்னு ட்விட்டர் சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க வந்து ட்விட்டர்ல வந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. 140 மேல வந்து தாராளமா வந்து உங்களால வந்து ட்வீட் பண்ண முடியும். உங்களுடைய கருத்துக்களையும் தாராளமா வந்து ஷேர் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்க. பல பேருக்கு வந்து இந்த தகவல் தெரிஞ்சிருக்குமா அப்படின்றது தெரியல. இந்த தகவலை வந்து நீங்க ட்விட்டர்ல வந்து ட்வீட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா வந்து ட்வீட் பண்ணலாம். எந்தவித பிரச்சனையும் இல்லை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ட்வீட் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.